ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு டேக்கு 100 SMS உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அந்த 100 SMS-ஐ நீங்கள் சென்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இனி வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து SMS பண்ணணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜே பண்ணலை, பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து SMS பண்ணணும். ஆனால் ரீசார்ஜுக்கான அமௌண்ட் எதுவுமே என்னுடைய மொபைல் ஃபோன் இல்லை. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் எப்படி வந்து உங்களால் வந்து SMS சென்ட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணாதவங்க யாருக்கிட்டையாவது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒய்ஃபையை வந்து வாங்கிக்கோங்க. சம்டைம்ஸ் ரீசார்ஜ் பண்ணி ப்ராட்பேண்ட் கண்டிப்பாக எல்லார்ட்டே இருக்கும், பட் SMS மட்டும்தான் சிலவங்களுக்கு சென்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிக்கணும், க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு ஃப்ரீ SMS இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது fast2sms.com அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன SMS டைப் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணணும், மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கோட், அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிட்டு சென்ட் SMS கொடுத்தாலே போதும். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு டெமோ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டைப் பண்ண வேண்டிய SMS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோட் எவ்வளோன்னு டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் SMS அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை தான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த SMS வந்து எனக்கு சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்லாம் வந்து SMS வந்து சென்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே SMS பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண மட்டும்தான் நீங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா SMS சென்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடியோ இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் வச்சா ஜஸ்ட்டு OTP SMS தான் வரும். ஸோ அதை வச்சு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு லிமிட்டட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ SMS வந்து உங்களால் எப்போதுமே சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு வெப்சைட் இருக்குது, இது மட்டும் கிடையாது, இன்னும் வெப்சைட்டுகள் இருக்குது. ஸோ அதிலையும் போய் இதே மாதிரி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களோட SMS வந்து சென்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கிளம்பி பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.